தேனி மாவட்டம் மதுரை கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஏற்படும் தொடர் விபத்துகளை தவிர்க்க சுரங்க நடைபாதை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்த ஒரு தொகுப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். மருத்துவமனையின் நுழைவு வாயில் நெடுஞ்சாலையிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை என்பதால் நாள் ஒன்றுக்கு இந்த சாலையில் கனரக வாகனங்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் சாலையை கடந்து மருத்துவமனைக்குள் செல்வதற்கு படாத பாடுபடுகின்றனர். கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? அதே மாதிரி நோயாளிகள் வந்து நோயாளிகளை பார்க்க வர்றவங்களும் இங்கே வந்துட்டு போகும்போது நோயாளிகளாக போறாங்க, ஏன்னா தட்டி விட்டுறாங்க. டூ வீலர் விபத்து இந்த சமீப காலமாக வந்து சிறு சிறு விபத்து நிறைய நடந்திருக்கு. இந்த பாதையை வந்து ஒன்றும் அகலப்படுத்தணும், இல்லை இந்த பஸ் நிறுத்தங்களை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மருத்துவமனை அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் முறையாக நிறுத்தாமல் மருத்துவமனை நுழைவு வாயில் அருகே நிறுத்தப்படுவதால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அவசரத்திற்கு உள்ளே செல்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. மேலும் மருத்துவமனை எதிரில் உள்ள நெடுஞ்சாலையில் வேகத்தடைகள் ஏதும் இல்லாத காரணத்தால் பேருந்துகள் அதிவேகத்தில் வந்து எதிர்பாராத விதமாக சாலையின் தடுப்புகளில் மோதி விபத்துகள் ஏற்படுகின்றன. பஸ் வந்து அந்த நிற்கக்கூடிய இடத்துல நிற்காம நிற்க வேண்டிய முன்னால் வந்து நின்றுக்கிறது பஸ். அப்போ இறங்கக்கூடிய ஆளுகளும் சிரமப்படுறாங்க, மேலே பஸ்ஸில் ஏறுறவங்களும் சிரமப்படுறாங்க. இங்கிட்டிருந்து 108 அங்கிட்டு வருது, மேற்கு பக்கம் வருது, கிழக்கு பக்கம் வருது. வந்துச்சுன்னா அந்த பஸ் நின்றுச்சுன்னா அந்த வண்டி உள்ளே போகிறதுக்கு முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய இருக்குது, விபத்துக்கெல்லாம் ஏற்படுது. தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. எனவே மாவட்ட நிர்வாகம் வந்து பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு, அதாவது மருத்துவமனைக்கு சாலையிலிருந்து கடந்து செல்வதற்கு ஆபத்து இல்லாமல் போகிறதுக்கு சுரங்க நடைபாதை அமைக்கணும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுரங்க நடை மேம்பாலம் அமைக்கணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் மக்கள் வந்து சிரமம் இல்லாமல் போவாங்க, வாகனங்களும் தேசிய நெடுஞ்சாலையில் இடைஞ்செல்லாமல் போய்கிட்டு இருக்கும். மருத்துவமனைக்கு செல்வோர் பாதுகாப்பாக சாலையை கடப்பதற்கு ஏதுவாக சுரங்க நடைபாதையோ அல்லது மேம்பால நடை மேடையோ அமைக்க வேண்டுமென்று அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு கவனத்தில் கொள்ளுமா? பரபரப்பாக இயங்கி வரும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்புள்ள நெடுஞ்சாலையில் அதிகப்படியான விபத்துக்கள் நடக்கிறது. இந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்கு சுரங்கப்பாதையோ அல்லது நடைமுறையில் அமைத்தால் மட்டுமே விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சதீஷ்குமார், தங்கமுத்து, நியூஸ் 18, தமிழ்நாடு.